Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போட்டிருக்க எல்லா டெம்ப்ளேட்டுமே டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி ஆவி பிளேயரில் லோட் பண்ணுறது, இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஒரு பெரிய சேனல், பெரிய சேனல்லாம் இல்லை அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது ரொம்ப மட்டமான சேனல். ஸோ அது எப்படி சொல்கிறேன்னா, அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சேனலில் நம்மளோட டெம்ப்ளேட்டை வந்து காப்பி பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லை. இது போல் டைமில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய சப்போர்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை எனக்கு சொன்னது கூட நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் தான். ஸோ அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான மற்றவங்க கண்டென்ட்டை வந்து திருடி போடுற சேனல்ஸுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது நம்ம அடுத்து நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆவி பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து அமௌண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க டெம்ப்ளேட் லோட் பண்ணக்குள்ள. ஸோ அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆவி பிளேயர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து அமௌண்ட் எதுவும் கேட்காது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் தான் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி, டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடருக்குல செகண்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜென்ரல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் விசிபிள் போங்க. விசிபிளில் பார்த்தீங்கன்னா சைடில் குட்டி பாக்ஸ் இருக்கும், அதில் டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரேம் வந்து எனேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரேம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், அடுத்து வந்து பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன், அப்புறம் கஸ்டம் இமேஜ், அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த பார்டர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்டர் இமேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்டர் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதான் நமக்கான பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்காக ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ரெண்டு வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை, ஒரு ஸ்டைலான டெக்ஸ்ட்டை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அகைன் பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் டூக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், அதான் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஃப்ரேமில் பார்க்கலாம் அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் அப்படின்ற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற டியூப் டெக் தமிழ் அப்படின்ற அந்த நேம் தான். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதுலேயும் அப்பியரன்ஸ் அப்புறம் டெக்ஸ்ட்டு, அதில் போனீங்கன்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் நேம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம்.
அகைன் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒனில் ஃபஸ்ட்டு இருக்கிற, அதாவது செகண்டாக இருக்கிற அந்த பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்போசிஷன் ஒனில் செகண்டாக இருக்கிற அந்த பார்ட்டிகள் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போயிட்டு விசிபிளில் வந்து குட்டி பாட்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ட்ரையாங்கலில் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பார்ட்டிகள் பார்த்தீங்கன்னா சாங்குக்கு அதாவது பீட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டைலில் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால தான் இந்த டெம்ப்ளேட்டில் இந்த ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஓகே, அகைன் பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் த்ரீயில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன் அந்த இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் ஆப்ஷன் போங்க, அதில் கஸ்டம் இமேஜ் கொடுங்க, அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஸோ நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைஸ் தான் கொடுத்துருக்கேன், அதாவது 1080x1080. ஸோ அந்த சைஸில் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரியான இமேஜ் வந்து நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் வீடியோ சைஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பாருங்கள், 1080 கொடுங்க. வீடியோ ஹைட்டும் 1080 கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சைஸில் வேணாம், எனக்கு வந்து நார்மல் ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன சைஸ் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைஸ் எக்ஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்டிக்கில் இருக்கிற அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் போங்க. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரெக்ஷன், இன்னொன்று ஒய். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எட்ஸு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய்யு. ஸோ நம்ம வந்து எட்ஸ் தான் இப்போ வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ எட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 400 செட் பண்ணிவிடுங்க பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. அகைன் அதே மாதிரி பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டியூப் டெக் தமிழ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போயிட்டு பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எட்ஸ்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். இதில் எட்ஸை வந்து 400 செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஒய்யில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதாவது ஒய் வந்து 300 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இதே மாதிரி தான் வரும். ஸோ அது என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ப்ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூஸ் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1080p அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வித் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு 5 செகண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு சிலருக்கு காமனான டவுட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிளேயர் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாலும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் அந்த ஆவி பிளேயர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆவி பிளேயர் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆவி பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே கேட்காது, ஏன்னா இது வந்து அன்லாக்டு வெர்ஷன். இந்த ஆவி பிளேயர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அமௌண்ட் எதுவும் கேட்காது. நீங்கள் நார்மல் வெர்ஷன் எல்லோரும் எடிட் பண்ணுற அதே மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி போட்டு வந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஏதாவது வீடியோ வந்து எடிட்டிங் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.